எங்கள் மலைத்துளிகளை கண்டடைந்ததைப் போல ஒரு மனித வாழ்வியலை பற்றி மிக அற்புதமான தெளிந்த சிந்தனையும், மனித வளங்களில் வந்து மிக அற்புதமான சிந்தனைகளும் இருக்கக்கூடிய, மனித பேராற்றலின் மீது அதீத நம்பிக்கையும், வேதாத்ரி மகரிஷியினுடைய அற்புத சீடர்களில் ஒருவராகவும், பல்வேறு மனிதர்களின் மன உளைச்சல்களிலிருந்தும், பல்வேறு மனிதர்களின் வாழ்வியல் பிரச்சனைகளிலிருந்தும், பல்வேறு வாழ்வு சிக்கல்களிலிருந்தும், பல்வேறு வாழ்க்கையை மீட்டெடுத்த ஒரு அற்புதமான இதயத்திற்கும் கரங்களுக்கும் வாழ்க்கைக்கும் சொந்தக்காரராகவும், கிட்டத்தட்ட என்னை ஒரு இவ்வளவு விஷயங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்கிறது, அது என்னவென்று நீங்கள் அடையாளம் காணுங்கள், நீங்கள் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறீர்கள், உங்களுடைய போக்கும் உங்களுடைய வீச்சும் வேறு விதமானது அப்படின்னு என்னையவே எனக்கு அடையாளப்படுத்தின, ஒரு சொல்லில் அடையாளப்படுத்தின, ஒரு பேரன்பில் என்னை அடையாளப்படுத்தின திருமிகு முத்துக்குமரேசன் அவர்களை இப்பொழுது நிகழினுடைய தொடக்கத்தை பற்றியும், நிகழின் ஆரம்பத்தை பற்றியும், நிகழினுடைய வளர்ச்சிகளை பற்றியும் அவர் வாழ்த்தி இப்போது நம்மோடு உரையாற்றுவார். சிந்தனையாளர்களே, இலக்கிய படைப்பாளர்களே, அறிவிற் சிறந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். திருமிகு சூர்யா ஐயா குறிப்பிட்ட அளவுக்கு என்ன நடந்ததுங்கிறது எனக்கு பொதுவாக தெரியாது, ஆனால் அவருக்குள்ளார ஒரு எழுச்சி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த வெளி புதிது தான். இந்த நிகழ் உயிர்ப்புடையது. இந்த நிகழ் அப்படிங்கிற இந்த வேர்டே ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை அழிக்கவே முடியாது. அது பாஸ்ட் டென்ஸே இல்லை, ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அதுக்கு எதிர்க இறந்த காலமே வராது. இது போயிடுச்சு, அடுத்து நிகழ். ஸோ நிகழ் அப்படிங்கிறது எப்போதுமே உயிர்ப்போடு இருப்பது, எப்போதுமே உயிர்ப்போடு இருக்கிறது. அது புதிய வெளிக்குள்ளே இருந்தே வருது. அது அறிவியல் பூர்வமாக சொல்கிறாந்தா எப்போதுமே ஒரு அணு வெளிக்குள்ளே இருந்தே வெளிப்படுகிறது, அது வெளிக்குள்ளே சுழன்றுகிட்டு இருக்கு அணு. ஸோ அணுவுக்கு சோர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் தான், வெளி தான் அதுக்கு சோர்ஸ். அணுவுக்கு சோர்ஸ் எதுன்னு கேட்டோம்னா அதுதான். அது மாதிரி இது ஒரு அணு, நிகழ் அப்படின்பது ஒரு அணு. அது புதிய வெளியிலிருந்து எப்போதுமே தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும். நிகழ் அப்படின்னு சொல்லி அதை ஒரு அதுக்கு ஒரு குறியீடு வைக்க முடியாது. செந்தூரத்துக்கு ஒரு குறியீடு சொல்கிற மாதிரி, ஒரு சந்தனத்துக்கு ஒரு குறியீடு சொல்கிற மாதிரி, திருநீருக்கு ஒரு குறியீடு சொல்கிற மாதிரி, ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரி, நிகழ் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லைக்கு உட்பட்டு ஒரு லிமிட் பண்ணி அதை சொல்கிறதா நான் பார்க்கல. ஏன்னா நிகழ்க்கு பொருள் பார்க்கும் பொழுதே அது வேறு விதமாக இருக்குது. நிகழ் என்பது பரந்த எல்லையுடையதாக இருக்குது. எப்போதுமே தன்னை தானே புதுப்பித்துக் கொள்கிறது, புதிய வெளியிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை அத்தனையுமே எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆத்மீகத்தோட புரிதலில் உட்பட்ட வார்த்தை. அதாவது ஆத்மீகத்தில் வியாபாரத்தில் உள்ள உட்பட்ட வார்த்தை அல்ல, ஆத்மீகத்தோட புரிதலில் இருக்கிற வார்த்தையெல்லாம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெளியில் தான் கடைசியாக போய் நிற்கும். வெட்ட வெளிதனை தெய்வம் என்று இருப்பாருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி, வெட்ட வெளி தான் அப்படின்னு வரும்பொழுது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறதுக்குள்ள தான் அனைத்தும் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் போது மட்டும்தான் அது பிரபஞ்சமாகவும் பேர் இயற்கையாகவும் அது நமக்கு வெளிப்படுகிறது. அந்த வெளி தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி ஒரு வெளியே இன்றைக்கி நிகழ் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக தனக்குள் இருப்பதை அது வெளிப்படுத்துவதற்கான நேரம் தேவைப்படுது. ஏன்னா அந்த வேர்டு ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. வெளி எப்போதுமே புதிது தான், ஏன்னா அதுக்கு இப்போ அதுக்கு இம்ப்யூரே கிடையாது. வெளி தன்னை எப்போதுமே புதுப்பித்து கொண்டே இருக்குது, தன்னை தூய்மை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால அது எப்போதுமே அது புதிது. என்ன சொல்லப்போனால் வெளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தோம்னா பார்க்குறோம் அப்படின்னா, இருக்கிறதுலையும் இல்லாததுலையும் இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வெளியாக தான் இருக்குது. இருப்பதுலேயும் வெளி இருக்குது, இல்லாததுலேயும் வெளியே இருக்குது. நாம் இருக்கிறது கூட வெளியில் தான் இருக்கிறோம். கட்டடம் வந்து ஒரு வெளியை அடைச்சிக்கிட்டு இருக்குது, ஒரு சேர் ஒரு வெளியை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. நான் இந்த சேருக்கு மேலே இருக்கிற வெளியில் நீங்களும் நானும் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் என்னையே எங்கே இடம் பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிக்குள்ளே தான் என்னையே நான் நிறுத்தி இருக்கிறேன். ஸோ வெளி இல்லாமல் நான் கிடையவே கிடையாது. ஸோ நான் இந்த இடத்த விட்டு இந்த இடத்துல நகர்ந்தேன், வெளி இந்த இடத்த விட்டு இன்னொரு ஊருக்கு போனோன்னா அது எனக்கு புதிய வெளி. நான் இன்னொரு இடம் எங்கே போனாலும் அங்கே வெளி இருந்து கொண்டே இருக்கிறது, அது புதிதாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த பொருள் புரிதலோட இந்த நிகழ் என்பது எந்த புதிய வெளிக்குள்ளேயும் ஒரு நிகழ் உயிர்ப்போடு புதிதாகவே இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டு இதை
தொடங்க முற்படுறேன். அப்போ இது முழுமையான ஒரு தூய்மையான ஒரு திறன் மிக்க ஒரு அணுவாக எப்போதுமே எழுச்சி மிக்கதாக உருவாகி கொண்டே இருக்கும். இதுக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்தி இது கூட எல்லை முடிஞ்சிருச்சு அல்லது இது நிறைவடைந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் என்னை இங்கே துவங்க கூப்பிட்டதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே அமர வைத்து அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. ஒரே ஒரு புத்தகத்தை வெளியிட்டதுக்கு இத்தனை பேரை அறிமுகப்படுத்தி கொடுப்பீங்கன்னா இன்னும் பல ஆயிரம் புத்தகங்களை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன் நண்பர்களாக்கிக் கொள்வதற்காக. ஒரே ஒரு புத்தகத்தை ஒரு நிகழ்வு நடத்தணும், அதுக்காக இத்தனை பேர் எனக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்கன்னா எனக்கு இன்னும் இது போல் பல பேரை அறிமுகப்படுத்துவதற்கு பல புத்தகங்களை எடுத்துகிட்டு வாங்க கண்ணன் நகரில் வெளியிடுவோம் அப்படின்னு இந்த தருணத்தில் நான் திருமிகு சாமிநாதன் ஐயாவுடைய புத்தக வெளியீட்டிலிருந்து கிடைத்த திருமிகு யாழியிலிருந்து தொடங்கி மான்யா சுரேஷிலிருந்து திருமிகு எட்வின்லேருந்து திருமிகு இயற்கையிலேருந்து கவிதை பித்தன் தமிழ் பித்தன் வரைக்கும் இத்தனை தலைகளை இங்கே அறிமுகப்படுத்தி இதற்கு முன்னால் இன்னும் அறிமுகம் செய்து கொள்ள இருக்கிற எத்தனையோ நபர்களை இங்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள், அதற்காகவும் உங்களுக்கு நன்றி. நான் இந்த இடத்துல என்ன குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு அதிக நேரம் எடுத்துக்கல, ஏன்னா நான் இலக்கியத்துக்கும் இதுக்கும் கிடையாது, நான் நிகழோட மாணவன். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் நான் நிகழில் நான் இணைஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு, எப்படின்னு கேட்டால் மாணவனாக இணைஞ்சிருக்கேன். அப்போ நான் பொதுவாக என்ன யோசிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேருந்து தொடங்கணும். எழுத்துக்கள் ஆரம்பித்தா கூட ஒன்று ரெண்டு மூணுன்னு தான் ஆரம்பிக்கிறோம், ஆனால் பெரிய நிகழ்வுகளில் மட்டும் நூறை கூட்டியாந்து முன்னாடி நிற்கிறோம். ஒன்று ரெண்டு முன்னாடியே உட்காந்துருக்கு, அவர் ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. பின் வரிசையிலேருந்து துவங்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ பெரிய ஆளுமைகளுக்கு மத்தியில் மாணவனை துவங்கி வைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு புதிய மாண்பு அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இது இருட்டுக்குள் ஒளிந்து கொடுக்கக்கூடிய வெளிச்சங்களை வெளிக்காண்பதற்கான வழிமுறைகள். அந்த மாதிரி பல வெளிச்சங்கள் இங்கே உட்காந்துருக்கு. எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியாது, மலைத்துளிகளோட தலைவர் ஒரு ஆசிரியர்னு மட்டும்தான் தெரியும். அவர் கவிஞர்னு அவர் மனைவிக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. விஜயகுமார்னு ஒரு ஐயா இருக்கார், அவர் ரொம்ப காலமாக என் கூட தொடர்பு உண்டு. ஒரு முறை தொடர்பு கொண்டால் பல ஆங்கிளில் அவர் எப்படி தொடர்பு படுத்திக்கலாம்னு யோசிக்கிற தன்மை எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அவர் ஒரு கிராமத்துலேருந்து நான் ஒரு இந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் ஒரு பயிற்றுனராக இருக்கிறதுனால நான் நிறைய பயிற்சிகளை அவர் மூலமாக அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினப்பேன். அந்த மாதிரி அவர் அங்கேருந்து ஆடு வளர்ப்புக்கும் மாடு வளர்ப்புக்கும் கூட்டுருவார். அவர் யதார்த்தமாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், நான் கொஞ்சம் கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்ருக்கோம். அதை இருட்டுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சங்கள் உள்ளே இருக்குது. அது வெளிச்சம் வந்த பிறகு தான் அது 100 வாட்ஸா இல்லை 1000 வாட்ஸா இல்லை 0 வாட்ஸான்னு தெரியும். ஆனால் எத்தனை வாட்ஸாக இருந்தாலும் அது வெளிச்சத்தை கொடுத்துருவானா, அதில் சந்தேகம் கிடையாது. எத்தனை வாட்ஸாக இருந்தாலும் அது ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதிலையும் ஒன்றை கண்டெடுக்கலாம் இல்லையா, அதுக்கான வெளிச்சத்தை அதில் கொடுத்து விடும். அது மாதிரி இது இருட்டுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வெளிச்சங்களை எடுப்பதற்காகவும் உள்ளது. கடைசி வரைக்கும் மாணவனாக இருந்து ஒரு ரசிகனாகவே இந்த நிகழில் கடைசியாக இருந்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வரியோடு நான் நிறைவு செய்கிறேன். பொதுவாக எழுத்தாக இருக்கட்டும் அல்லது செயலாக இருக்கட்டும் அல்லது இயற்கையாக இருக்கட்டும், ஏதாக இருந்தாலும் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு தன்மையுடையது. ஆனால் ஆன்மீகத்தில் வசதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, குரு மூலம் ரிஷி மூலம் தேடாதேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவர் எப்படியோ இருந்துட்டு போகிறார் நீ ஒழுங்காருன்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன இருக்கணும், நான் என்ன சிந்திக்கிறேனோ, நான் எதை செய்கிறேனோ அப்படியே நான் இருக்கிறேன், நீ வேணா என்ன பரிசோதனை பண்ணிக்கொள், நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ நம்பாத, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீ அப்படின்னு சொன்ன வேதாத்ரி மகரிஷியுடைய ஒரு மாணவனாக நான் இருக்கிறதுனால பொதுவாக எந்த எழுத்தும் நான் எழுத்தை ரசிப்பது போல எழுத்தாளனையும் நான் யோசிப்பேன். இன்பத்தை கருவாக்கினால் பெண் அப்படிங்கிறப்ப அந்த பெண்ணுக்கு தாயின்னு சொல்கிறோம், இன்பத்தை விலையாக்கினால் பெண்ணா அதுக்கு வேறு அர்த்தம் போயிடும். பட் பெண்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேணாம், தேவைக்காக இங்கே குறிப்பிடுறேன். ஆனால் அதே மாதிரி எழுத்தை விலையாக்குவதா அல்லது எழுத்தின் மூலமாக எதையாவது சொல்ல விரும்புவதா அப்படிங்கிறது பொதுவாக எழுத்துக்கும் எழுத்தாளனுக்கும் இடையில் இடைவெளி இல்லாமல் எதை எழுதுகிறோமோ அதுவாகவே ஒரு எழுத்தாளனும் எதை படைக்கிறோமோ அதுவாகவே ஒரு படைப்பாளியும் இருக்க வேண்டும் என்ற எனது பேரார்வத்தை வெளிப்படுத்தி அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ் என்ற ஒரு புதிய வெளிக்குள் ஒரு புத்துணர்வோடு நாம் பயணிப்பதற்கு தன் திறமையை தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு விதையில் இருக்கக்கூடிய ஒரு செடி விதைப்பதற்கு எப்படி நீரும் நிலமும் தேவைப்படுதோ அதுபோல் பல நபர்கள் தேவைப்பட்டு ஆனால் அது வெளிப்படுத்தினது வெளியிலேருந்து எதுவுமே கிடையாது, தனக்கிட்டே இருக்கிறத மட்டும்தான் அது வெளிப்படுத்த முடியுமே ஒழிய சுரேஷ் சூர்யா என்ற அவருடைய ஆற்றல் தான் இங்கே வெளிப்பட்டிருக்கே ஒழிய அது வெளிப்படுவதற்கு நீராகவும் மணலாகவும் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது உதவி இருப்பார்கள். அதுபோல் நானும் நிலத்தை கீறுவதற்கு ஒரு கீறலாக வேண்டுமானால் இருந்திருக்கலாம். இங்கே வெளிப்பட்டிருப்பது சுரேஷ் சூர்யா என்ற ஒரு தனி நபருடைய ஒரு ஆற்றல் தான் இங்கே வெளிப்பட்டிருக்கு. அவர் மேடையை தேடுவதற்கு பதிலாக மேடையை உருவாக்கி இருக்கிறார். அது அவருக்கான மேடை மட்டுமல்ல, இன்னும் பல பேருக்கான மேடையாக இது இருக்கட்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும், இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும், இத்தனை நேரம் இவ்வளோ பெரிய ஆளுமைகள் இதை கேட்டமைக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.